இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் வந்து வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாகவே லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனோ ஃபீல்டு வெரிஃபிகேஷனோ வந்து கிடையாது, டாக்குமெண்ட் அப்லோடிங்கும் வந்து கிடையாது, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பையோ இதில் வந்து கேட்க மாட்டாங்க. வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் இதில் வந்து லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் தான். ஏஞ்சல் லோன் அப்படிங்கிறது ஒரு டிமாட் அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்ம வந்து டிமாட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு டிமாட் அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு ஒரு ஜீரோ பேலன்ஸில் ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக உங்களால் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே ஈஸியாக இதில் லோன் வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நீங்கள் வந்துட்டு சேலரி வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ நார்மல் ட்ரான்சாக்ஷன் உங்கள் பேங்க்கில் இருந்தாலே இவங்க வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த லோனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, இது தவிர வேறு என்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் லோனில் வந்து கிட்டத்தட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 மந்த்து தான் இருக்கும். ஸோ 2 மந்த்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் டெமோ காமிக்க போகிறேன். இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்கள் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இதில் வந்து பர்சனல் லோன் வந்து எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் லோனே டேரெக்டாக இந்த பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 மந்த்துலேருந்து மேக்ஸிமம் வந்து 60 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5%லேருந்து அதிகபட்சமாக 4% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு குறைஞ்சபட்சம் 18%லேருந்து அதிகபட்சம் 36% வரைக்கும் பெர் ஆனுவலுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ லைவாகவே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேஓசி எல்லாமே வந்து பண்ணிடுங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஃபுல் கேஓசி வந்து பண்ணால் மட்டும்தான் அந்த கேஓசியை வச்சு உங்களுக்கு இந்த லோன் ஆஃபர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த அக்கௌண்ட் ஒரு பெஸ்ட்டான அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட்டிங்கில் வந்து பாருங்கள் லோன் அப்படின்னு சொல்லி அதில் மேலே நியூ அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணும்போது இந்த ஹெட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி காமிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மெசேஜில் 75,000 ரூபாய் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து உள்ளே வந்து செக் பண்ணும்போது நமக்கு அதிகபட்சமாக 70,000 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 70,000 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஏஞ்சல் லோனில் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்தது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கான இஎம்ஐ டைமிங் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் வரைக்கும் அதாவது 1.5 வருஷம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பிளானை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு நம்ம எவ்வளோ இஎம்ஐ வந்து கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,704 ரூபா பெர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியூ டீடைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து 6,704 ரூபாய் பே பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,545 ரூபா பே பண்ணுறோம். பிரின்ஸிபல் அமௌண்ட் வந்து 5,159 ரூபாய் நமக்கு வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 70,000 ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது டோட்டலாக 80,448 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறோம்.
இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து கிளியராக வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜூலையில் தான் எடுக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண தேவை கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நம்ம கொடுக்கல. நான் வந்து இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆகஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் போடல, செப்டம்பரில் தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து கிடைக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ப்ராசஸிங் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல, அதை பார்த்தா தான் இது வந்து எந்தளவுக்கு ஒர்த் அப்படின்னு வந்து தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கான அந்த இஎம்ஐ டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கமை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டேன். செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்டு பிளாங்காக இருக்கிற மாதிரியான ஒரு வால் பக்கத்தில் நின்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்ததுக்கப்புறமா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேமு, அதுக்கப்புறம் நம்மளோட பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், கீழே வந்து நம்மளோட கரண்ட் அட்ரஸ் டீடெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கொடுத்த டேட்டாவை ஃபெச் பண்ணி தான் நமக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி உங்களுக்கான லோன் ஆஃபர் அமௌண்ட்டை எல்லாத்தையுமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் எடுக்கிறோம், இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம இங்கே தான் வந்து பார்க்க முடியும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 70,000. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு ஆனுவலுக்கு வந்து 25.99% கிட்டத்தட்ட 26% வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 39.5% இன்ட்ரெஸ்ட், அதை வந்து நமக்கு கம்மி பண்ணி 25.99% தந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,100 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெட் ஆப்லேயும் வந்து பிடிப்பாங்க, அதே மாதிரி தான் இதிலேயும் வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 826 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டில் நம்ம வந்து 70,000 ரூபா லோன் எடுக்கிறோம்ல, இந்த 70,000 ரூபா அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டோட சேர்த்து நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,926 ரூபா அப்படிங்கிற மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் 72,926 ரூபா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 70,000 ரூபா கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு அடுத்தது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தோம், 6,704 ரூபா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் மந்த்துக்கான இஎம்ஐ டேட் வந்து பார்த்திங்கன்னா 3 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோட்டல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு 20% வரைக்கும் வேணால் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதில் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 18% கிடைக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து கிடைக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது லோன் கிடைச்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லோன் இது மாதிரி அதிகமான வட்டிக்கு கிடைச்சதுனா எடுக்காதீங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோனுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து மேனுவலாக பே பண்ண முடியாது, ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொட்டாக் பேங்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் கொட்டாக் பேங்க் உள்ள லிங்க் பண்ணியிருக்கிறதுனால கொட்டாக் பேங்க் எடுத்துக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஆட்டோ பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட்டு, அப்புறம் லோனோட ஸ்டார்டிங் டேட், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஷோ ஆகும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணியும் செட் பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணியும் செட் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே இல்லை என்கிட்ட
ஆதார் ஓடிபி மூலமாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஓடிபி மூலமாகவும் இதுக்கான ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சிஆர்என் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து நம்மளோட சிஆர்என் நம்பர் நம்ம வந்துட்டு கோட்டக் பேங்க் கொடுத்ததுனால சிஆர்என் நம்பர், இதே இது மற்ற பேங்க் கொடுத்தனா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கேட்கும். சிஆர்என் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவையும் இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் கெட் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். கார்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை கொடுத்துட்டு செக்யூர் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து செக்யூர் லாகின் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ ஆட்டோ பே செட்டப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் லோன் அமௌண்ட் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அகேன்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ப்ராசஸிங் ஃபீ, இன்சூரன்ஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை ஒன் மோர் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஈஸியாகவே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் தேவையில்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வித்ட்ராவல் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஓன் அப்படிங்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பர்சனல் லோனுக்கு எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யார்ட்லாம் வந்துட்டு லோன் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.